ஹலோ மக்களே, வெல்கம் டு மை டாடி விளாக். நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடைக்கானலில் உள்ள மோயர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கொடைக்கானல் பொறுத்தளவு வந்து லோக்கல் டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு 10 பிளேஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மோயர் பாயிண்ட்டும் வந்து வந்துடும். இந்த மோயர் பாயிண்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து கோக்கர் வாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச்சு, அப்பர் லேக் வியூ, அதுக்கடுத்தது வந்து இந்த மோயர் பாயிண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மோயர் பாயிண்ட்க்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் இருக்குது. என்ட்ரி டிக்கெட் வந்து அடல்ட்டுக்குனா வந்து 10 ருபீஸ், சில்ட்ரனுக்குனா வந்து 5 ருபீஸ் வந்து இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து கொடைக்கானலில் உள்ள நிறைய இடத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து கிடையாது. ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்து வச்சுருக்காங்க. என்னடா மொத்த ஊருமே இங்கே தான் இருக்கு, இவ்வளோ க்ரௌண்ட் க்ரௌடாக இருக்கு. எவ்வளோ க்ரௌடு இல்லை, பயங்கர க்ரௌடு அங்கே பாருங்க. நாங்கள் டிசம்பர் எண்டு வந்து போயிருந்தோம், ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க. அந்த விஷயமே எனக்கு தெரியாமல் வந்து நாங்கள் போயிட்டோம். பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு, நிறைய இடம் போகிறதுக்கு பயங்கர டிராஃபிக், வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வந்து அப்செட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முத நாள் வரைக்கும் வந்து கொடைக்கானலில் வந்து பயங்கரமாக வந்து பனிப்பொழிவு இருக்குது, அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கடைசியில் வந்து நாங்கள் வந்த அன்றைக்கும் மறுநாளும் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு வந்து ஃபாகே வந்து கிடையாது, கிளைமேட்டே வந்து அப்படியே சேஞ்ச் ஆனது, லைட்டாக வெயிலெல்லாம் அடிச்சுட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயங்கர கொஞ்சம் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ஓகே தான், ஓகேன்ற அளவு நாங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு எப்படி உள்ள கிளைமேட் பிடிக்கும் அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா சில்லுன்னு ஃபுல்லாக ஃபாகாக எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலாக August 1 நாங்கள் வந்து போயிருந்தோம், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து அப்படி தான் இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வந்து மோயர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து நம்ம வந்து வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃபாக் வந்து எல்லாமே மறைச்சிருந்துச்சு, ஆனாவே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மோயர் பாயிண்ட் வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு வாங்க. ஒன்றுமே தெரியல. இந்த மோயர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இந்த கொடுத்துருக்காங்களே, இது மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே போய் நின்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே உள்ள பள்ளத்தாக்கை வந்து பார்க்கலாம். நாங்கள் அந்த சைடில் நின்று சரியாக தெரியலன்னு சொல்லிவிட்டு லெவின் மட்டும் மேலே போய் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக நான் கொடைக்கானல் போனப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 7 மந்த் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் வந்து என்னால் மேலெல்லாம் ஏற முடியாது, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்டேன். லெவின் தான் போய் மேலே போய் பார்த்துட்டு வந்தோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நானே வந்து வீடியோவில் தான் பார்த்தேன். லெவின் வந்து என்கிட்ட சொன்னோம், வியூ வந்து செம்மையாக இருந்தது, நீ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா கீழே மட்டும் பார்க்காம இந்த வந்து ஸ்டெப்ஸ் ஏறி கொஞ்சம் மேலே போயும் வந்து நீங்கள் வந்து வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். மோயர் பாயிண்ட் பார்த்துட்டு திரும்ப வரப்போ பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்தோன்னே ரைட் சைட்லேயே வந்து நிறைய கடைலாம் இருக்கும். அங்கே வந்து பிரெட் ஆம்லேட்டு, பச்சு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. கடையை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து உடனே வந்து பசி வந்துருச்சு. சரி ஓகே, சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லேட், பச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னு, டீ, காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் இதெல்லாமே வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இந்த கடையில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கிளம்பணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா.